ஹலோ கைஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தமிழ் டெக்ஸ்ட்டை எடுத்து அதை வந்து வாய்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த டியூட்டோரியலில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜிடிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு பைத்தான் லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜிடிடிஎஸ் அப்படின்னா கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இதுதான் வந்து ஜிடிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக வந்து வெப்சைட்டில் இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இந்த பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாகவே வந்து நம்ம பவர் ஷெல்லில் பிப் இன்ஸ்டால் ஜிடிடிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே, இது வந்து ஜிடிடிஎஸ் லைப்ரரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து இன்டர்நெட் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணும். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ், இது வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நான் கொடுக்குறேன் பிப் இன்ஸ்டால் ஜிடிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட், ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஜிடிடிஎஸ் பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் டு தமிழ் டாட் பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பைத்தான் ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு 2 லைப்ரரிஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஜிடிடிஎஸ் எஸ் ஜிடி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு அப்புறம் இம்போர்ட் ஓஎஸ் ஓஎஸ் மாடியூலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறு மாறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து ஜிடிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து மறுபடியும் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இந்த ஜிடி அப்படிங்கிறத வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க ஜிடிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இங்கே வந்து இந்த குரலை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன், இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. லேங் அப்படிங்கிற இடத்துல வந்து டிஏ, டிஏன்னா தமிழ். ஸோ இங்கே வந்து நான் MP3-ஐ வந்து சேவ் பண்ணுறேன். மறுபடியும் வந்து இந்த ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த MP3 ஃபைலை வந்து நான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பைத்தான் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ரன் பண்ணுறேன் பவர் ஷெல்லில். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த எரர்லாம் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து நமக்கு இந்த மியூசிக் பிளேயர் வந்து ஓப்பன் ஆகுது. தொட்டனை தூறு மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து ஒரு மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த குரல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து தொட்டனை தூறு மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்ட் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து நம்ம வந்து தமிழ் டு வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.